திருப்பிய தான் சொல்றேன், தேர்தல் நேரம்னு இல்ல, முகூர்த்த நேரம்னு இல்ல, சுப முகூர்த்த நேரம்னு இல்ல, எந்த நேரத்துல வேணாலும் ஒரு நாட்டின் ஒரு பகுதி இழக்கப்பட்டதுன்ற விஷயத்தை பேசுறதுக்கு ஒரு முகூர்த்தம் தேவையில்லைங்க. அதனால தயவு பண்ணி தேர்தல் நேரம் தேர்தல் நேரம் சொல்றவங்க எல்லாரும் அந்த கேள்வியை மனசுல இருந்து எடுத்துருங்க. எந்த நேரத்துல வேணாலும் இந்த நாட்டோட சுதந்திரம், அந்த நாட்டோட அதிகாரத்துவம் இருக்கக்கூடிய பூமி, இதை பத்தி பேசுறதுக்கான உரிமை உங்களுக்கும் இருக்கு எனக்கும் இருக்கு. நான் பேசுவோம் நீங்க கேட்கிற கேள்விக்கு வர. இப்ப 10 வருஷமா என்ன பண்ணீங்க நீங்க அதை பத்தி அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. 2 கோர்ட்ல ரிட்டு பெட்டிஷன் இருக்குதுங்க, 2 ரிட்டு பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட்ல இருக்குது. அவங்க அதை எப்படி வேணா பாக்கட்டும், எங்க கட்சி எப்படி தீர்மானிக்குதோ அப்படிதான் நான் நடப்பேன். எங்க கட்சி என்ன கண்டெஸ்ட் பண்ணுமானா போவேன், இல்லைனா இல்ல. தேர்தல் பத்திரங்கள் மூலமா தான் பணம் வருது, அதை வச்சுட்டு உங்களை கைவிட்டுட்டாங்க, உங்களுக்கு போட்டி போடணும்னு வைக்கிறாங்க அப்படிங்கிறாங்களே. நான் கேட்கறேன், திமுக வரலையே தேர்தல் பத்திரம் மூலமா பழப்பணும்? 90% மொத்தமா அவங்களுக்கு தேர்தலுக்கு பணம் வருதுன்னா, கட்சிக்கு பணம் வருதுன்னா, 100 ரூபா வருதுன்னா, 90 ரூபா ஒரே ஆளுகிட்டே இருந்து வந்திருக்கு. ஏன் வந்துச்சுங்க? அவங்களுக்கு என்ன கொடுக்கல் வாங்கல் பண்றீங்க? நான் அதையும் கேட்கறேன், எங்க கட்சி தீர்மானம் எடுக்கும் யார போட்டி போட வைக்கணும் போட்டி போட வைக்க வேண்டாம்னு, இந்த முறையா அடுத்த முறையா போன முறையா, அதெல்லாம் கட்சி. ஒரு நிமிஷம் அவங்களுக்கு முடிக்கல, நான் கொஞ்சம் லாங் ஆன்சர்ஸ் கொடுப்பேன், பொறுத்துக்கோங்க. சோ அது கட்சி தீர்மானமா? அது அதுல முதலமைச்சர் இவ்வளவு தீவிரமா இன்ட்ரெஸ்ட் எடுத்து பாப்பாருன்னு நினைக்கல. ஏன்னா அவங்க கட்சிக்கு நிறைய விஷயம் இருக்கு இங்க. சில பேர் கொடுக்குறாங்க, சில பேர் கொடுக்கல, கொடுத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க எப்படி பண்றாங்கன்னு தெரியல, இதெல்லாம் இருக்கு. அதனால அவர் அதை கொஞ்சம் கவனிச்சுக்கணுமே தவிர இதெல்லாம் கேட்கறது தேவையே இல்லை. அது ஒவ்வொரு கட்சிக்கும் அவங்க அவங்க விவகாரம். பாஜக மிக முக்கிய தலைவர் நீங்க, இப்ப மக்களவைத் தேர்தலில் வந்து கூட்டியிருந்து பணம் இல்லைன்னு சொல்லிட்டு தனியார், இப்ப இந்த நிலையில வந்துட்டு உங்களுக்கு உங்க கட்சி வந்துட்டு எந்த ஒரு உதவியும் செய்ய இல்லைங்க, நீங்க கூட்டிட்டு இல்லைங்க. முக்கியமான தலைவரோ முக்கியம் இல்லாத தலைவரோன்ற பாகுபாடே இல்லை. எல்லாரும் கட்சி தொண்டர்கள் தான், நானும் அதுல கட்சியில ஒரு தொண்டன் தான். என் கட்சி எப்ப தீர்மானிக்குமோ அப்பதான் நான் போட்டிக்கு வருவேன், அதுதான் விஷயம். அப்படி இல்லைங்க, பணம் இருக்கிறவங்களும் பணம் இல்லாதவங்களும் எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு, இதுல அந்த மாதிரி பாகுபாடு இல்லை. ஒண்ணு ரெண்டாவது ஏன் பின்ன நிறைய ஒவ்வொரு 20-23 கேண்டிடேட்ஸ் நாங்க போட்டிருக்கோம் எங்களோட சின்னத்துல, அதை தவிர தோழமை கட்சி எல்லாம் கூட இருக்குது. கண்டெஸ்ட் பண்ணாமலா இருக்கும்? இதுக்கு முன்னாடி பொன்னாரையா ஜெயிக்கலையா, சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஜெயிக்கலையா? சோ மோடிக்கு கேரண்டி ஹாஸ் பீன் இம்ப்ளிமெண்டட் pursuing, following the central government's steps. But in some cases, of course, you had stickers put on Modi's name, that it is a scheme which is run by the local government and not the central government. So the attempts have been there to scuttle those Modi ki guarantee wala schemes, which are aimed at common man. And the state government has periodically tried to show it off as if it is their project, when it is a central government's project. For a classic example, even the 100% funded complete free food grain program, it took very many number of months for the state government to clearly say, we have nothing in this, it is all central government funded. Housing program, PM Awas Yojana, was also like this. You will have small PM Awas Yojana board here, but a huge big photo of the CM. So PM Modi's guarantee, which are 10 in number, are being important.